ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் 43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி. நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஸ்டர் பீன். மிஸ்டர் பீன் சொன்ன உடனே தெரியுற நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா? மிஸ்டர் பீன்னா ஒரு நகைச்சுவை மன்னனாகவும் இருக்கட்டும், வேர்ல்டு ஃபுல்லாக மிஸ்டர் பீன் சொன்னாலே ஓ இவரா நகைச்சுவை மன்னன், இவர் வாழ்க்கையில் கஷ்டப்படாத நாட்கள் இல்லை, கஷ்டப்படாத நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அவர் வந்து வாய் பேச மாட்டார், திக்கு வாய். அதனால் வந்து திக்கு வாய் பேசாமல் வந்து நிறைய நகைச்சுவை பண்ணியிருக்காரு. வாயே அசைக்கவும் மாட்டார், பேசவும் மாட்டார். அவர் வந்து பண்ணுற செயல்லே அதிக சிரிப்பும் வரும், அவ்வளோ காமெடியாகவும் வரும். அவர் மிஸ்டர் பீன் நீங்கள் எந்த இது சமூக ஊடகத்தில் எதில் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள், மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருவார். அவர் வந்து பண்ணுற எல்லாமே ஒரு சிரிப்பு. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் வீடியோ பார்த்தா மறக்காமல் சிரிப்பீங்க. ஏன்னா நான் சிரிச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? மஸ்ட் மறக்காமல் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், சமூக ஊடகங்களில் எவ்வளோ இருந்தாலுமே அதை சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு நகைச்சுவை மன்னனாகவும் அவர் விளங்குறாரு. அவர் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லிடலாம் இவ்வளோ நகைச்சுவை மன்னன் இவ்வளோ சிரிப்பு வருது அப்படின்னு, ஆனால் அவர் சிரிப்பதற்கு காரணமும் அவர் சிரிக்க வைக்கிறதுக்கு காரணமும் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சின்ன கஷ்டப்பட்டாலுமே ஐயோ நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கே, எப்படா நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி மனத்தளர விட்டுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம கடவுளை திட்ட தொடங்கிடுறோம், ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, கடவுளை ஆகுனா கடவுளை வேண்ட போயிடுறோம். நம்ம நல்லா இருக்கும்போது கடவுளை வேண்டுறதில்ல. எல்லாருமே நம்ம நல்லா இருக்கும்போது கடவுளை சாமியை தேடி போகிறதில்ல, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது தான் சாமியை தேடி போகிறோம். அதானே இப்போ உள்ள சமுதாயத்தில் நடந்துகிட்ருக்கு. அது எனக்குன்னு இல்லை, எல்லாத்துமே காமனாக சொல்கிறேன், யாருக்கும் டிபெண்ட் பண்ணி சொல்லலை. அந்த மனிதர் வந்து வாழ்க்கையில் வந்து அவ்வளோ கஷ்டத்தையும் சந்தித்து அவ்வளோ வாழ்க்கையிலையும் நம்ம எதையாவது நம்ம பேர் நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கையில் பண்ண ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். அதை பற்றி தான் இப்போ நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச உண்மையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் என்னோடய சப்ஸ்கிரைபர் கிங் மேக்கர் ஃபேமிலிஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது பற்றி பேசணும், எதையாவது சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மிஸ்டர் பீன் அவ்வளோ காமெடி பண்ணுறாரு. அவர் வந்து படிக்கலன்னு மட்டும் நினச்சிட்றாங்க. அவர் டிகிரியிலேருந்து இன்ஜினியர் பட்டத்தை வென்றவர், ஓகேவா? அவ்வளோ அவ்வளோ பிரமாதமாகவும் படிப்பார், அவ்வளோ சூப்பராகவும் படிப்பார். அதுவும் இல்லாமல் இங்கிலாந்து பேரரசோட ஒரு இளவரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் வந்து அவர் கூட கிளாஸ்மேட்டு, அவரோட ஜோஸ்ட் அப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அவர் வந்து அவங்க கூட படிக்கிறவங்க எல்லாமே பெரிய பெரிய ஒரு வேலையில் இருந்தாலுமே, பெரிய பெரிய ஒரு இடத்துல இருந்து வந்தாலுமே, இவர் வந்து மிடில் கிளாஸ்னு சொல்ல முடியாது, ஹை கிளாஸ்னு சொல்ல முடியாது, அதுக்கு இடையில சொல்லுவாங்களே. இப்போ மிடில் கிளாஸ் இல்லாமல் ஹை கிளாஸ் இல்லாமல் இடையிலும் சொல்லுவாங்களே, அந்த ஒரு இதிலேருந்து வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அவர் வந்து படிப்பில் வந்து ஒரு பெரிய மன்னன் கூட சொல்லலாம். அவர் படித்ததுக்கப்புறம் படித்து முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து ஏதாவது வேலைக்கு ஏதாவது போவோமே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைக்கு போனதுக்கப்புறம் அவர் வந்து திக்கு வாயும் இல்லாமல் அவர் பார்க்க வந்து ஒரே காமெடி பீஸாகவும் இருந்துச்சு. அவர் யாருமே அவரை வேலைக்கு சேர்த்துக்கல. ஏன் அப்படின்னா அவர் காமெடி பீஸாகவும் இருந்துச்சு, அவர் திக்கு வாயும், அதனால் யாருமே சேர்த்துக்கல. என் கம்பெனியில் நீ வேலை செஞ்சால் என் கம்பெனி ஒன்றே மாதிரி காமெடி பீஸாக ஆயிருமே அப்படின்னு சொல்லி யாருமே அவர் வேலைக்கு சேர்த்துக்கல. அதுவும் இல்லாமல் சரி நமக்கு வேலை தான் கிடைக்கல, நம்ம புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது கம்பெனின்னு சொல்ல முடியாது, கடைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணார். அந்த கடையிலையுமே அளவுக்கு மீறி வியாபாரம் போகலை. அவர் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு வந்து அவர் காசு செலவு பண்ண அளவுக்கு கூட ஒரு வியாபாரம் போகாதனால ஒரு 2 மந்த் அவ்வளோதான் அவரோட வியாபாரம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் இழுத்து மூடிட்டார், நமக்கு இது செட் ஆகாது, நம்ம புதுசாக வேறு ஏதாவது நம்ம பேர் வெளியே தெரிகிற அளவுக்கு நம்ம பேர் வந்து வெளியே தெரியிற அளவுக்கு நம்மளாலே முடியும், எப்படி நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா ஒரு சினிமா கம்பெனிக்கு போகிறாரு. சினிமாவில் வந்து அவர் வந்து சின்ன வயசுலேயே சினிமாவில் நடிக்கணும், நம்ம சினிமாவிலையும் பெரிய ஆளாயிரணும், நம்மளாலையும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி அவர் வந்து வேலை தேடி போகிறாரு. சினிமாவில் சான்ஸ் கேட்டு அலைகிறாரு. அவர் வந்து சான்ஸ் கேட்டு போகும்போது அவர் வந்து யாருமே சான்ஸ் வேலைக்கு தரல. அதுவும் இல்லாமல் ஒரு சினிமாவில் வந்து ஓ நீ சினிமாவில் நடிக்க போறியா, இந்த வசனத்தை படி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அவர் வசனத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு, ஆனால் வந்து திண்டாடுறாரு, டக 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 டக்கன்னு படிக்கிறாரு, திண்டாடுறாரு. அவர் வந்து வாய் வந்து திக்கு வாய், அதனால் லலன்னு வளர்றாரு. வளர்ந்ததுக்கப்புறம் நீயா படிக்க போகிற, நீயா நடிக்க போகிற அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. இதே மாதிரி விடாமுயற்சினால் நிறைய கம்பெனி நிறைய பட வாய்ப்புக்காக ஒரு போய்கிட்டே இருக்கார். அப்போவுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, படிக்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நடிக்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாரு. அவர் பண்ணுற எல்லா விஷயமும் காமெடி காமெடியாக வருது. ஆனாலுமே இவர் ஹீரோ அளவுக்கு இல்லைனாலும் காமெடி அளவுக்கு தான் இவர் வந்து ட்ரை பண்ணார். இவர் நடிக்கிறது எல்லாமே காமெடியாக இருந்தாலும் அங்கே உள்ளவங்க ஏற்றுக்கிறது இல்லை, அங்கே உள்ளவங்க வந்து காமெடிக்கு தான் ட்ரை பண்ணார். அங்கே உள்ளவங்க வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்பவும் தேடிக்கிட்டே இருக்கார், இன்னொரு கம்பெனியில் வந்து எடுத்துக்கிறாங்க.
எப்படின்னா எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு அவர் வந்து காமெடியோட ஃப்ரெண்டுக்காக அவர் வந்து ரோலுக்காக அவர் வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன், என்ன தான் நமக்கு கனவு லட்சியம் எதாக இருந்தாலும் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபேமிலி இருந்து சுச்சுவேஷன். அவங்க வந்து அவரோட சொந்தக்காரருக்கு ஒரு வந்து ஒரு உடம்பு சரியில்லை, இவர் வந்து அந்த ஒரு பட வாய்ப்புக்காக ஒரு பட வாய்ப்புக்காக ஒரு ஷூட்டிங்க்காக கூப்பிட்டுருந்துருக்காங்க. அந்த ஷூட்டிங்க்காக போக முடியலை. என்ன நீ இந்த ஷூட்டிங்க்காக ஃபஸ்ட்டு ஷூட்டிங்க்காக நீ உன்னால் வர முடியலையே, நீ எப்படி வந்து நான் சொல்கிற விஷயத்தை நீ செய்வ, நான் சொல்கிற விஷயத்தை நீ கேட்ப அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக. ஃபேமிலி சுச்சுவேஷன் அதனால் சரி புதுசாக இன்னும் வேறு எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் யாருமே அவங்க அவரை வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் சொல்கிறாங்க வேறு எதாவது ட்ரை பண்ணு, புதுசாக ட்ரை பண்ணு, கிடைக்கும் விடாமுயற்சி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி புதுசாக ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இவரும் ட்ரை பண்ணுறாரு, மனசு தளர விடாமல் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் வேறு ஒரு கம்பெனி பட வாய்ப்புக்காக போகிறாரு, அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. மனசு ரொம்ப தளர விட்டுறாரு, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தளர விட்டார். அதுக்கப்புறம் வந்து இவரே நான் புதுசாக என்னால் ஒரு சேனல் என்னால் ஒரு முயற்சி நான் காமெடி பண்ண போகிறேன், அதை வந்து நான் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், யாரோட தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி புதுசாக அவர் சேனலை ஆரம்பித்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து அவர் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தேடிட்டுருக்காரு, மிஸ்டர் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாரு. மிஸ்டர் ஒய்க்கின் ஒயிட்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் யோசிச்சிருக்காரு, மிஸ்டர் ஒய்ஃப் ஒயிட்னு பேர் வச்சா என்ன கம்மனு பிரச்சனை எதாவது ஆகுமோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ஒரு ரெண்டே மாதத்தில் வந்து பேரை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாரு, பேரை மாற்றிடுறாரு. என்ன அப்படின்னா மிஸ்டர் ஒயிட் அப்படின்னா வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிட்டு ஏதாவது வெஜிடபிள் பேர் ஏதாவது வைக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. மிஸ்டர் பீட்ரூட், மிஸ்டர் பீயில் வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவர் பேர் வந்து மிஸ்டர் பீம், பீம் தான் அவர் பேர், அதனால் பீயில் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னு ஆசை, அதுவும் வெஜிடபிள் பேர் வைக்கணும்னு தான் ஆசை. அதனால் மிஸ்டர் பீட்ரூட், மிஸ்டர் அதுவும் இல்லாமல் மிஸ்டர் காலிப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காரு. அங்கே மிஸ்டர் காலிப்பர்னு பேர் வச்சதுக்கப்புறம் அது வந்து லென்த்தாக இருந்துச்சு, நம்ம ஷார்ட்டாக தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் காலிப்பர்னு ஒரு ரெண்டு மாதம் ஓட்டிகிட்டு இருந்தார். அதுவும் நல்ல புகழ் தான் விட்டுட்டு இருந்துச்சு, ஆனாலுமே அதுக்கு அவர் வந்து ஷார்ட்டாக பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் மிஸ்டர் பீம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் போனாலுமே அவர் வந்து இப்போ அவரோட சம்பாரியம் அவரோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 100 கோடிக்கு மேலே ஏகப்பட்ட லட்சாதிபதி. அவர் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் பார்த்தேன், நான் பார்த்த ஒரு வீடியோவில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வீடியோ அவரோட ஃபேவரட் வீடியோ என்ன அப்படின்னா காருக்கு மேலே ஏறி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருப்பார், அந்த கார் வந்து க்ரீன் கலரு. நீங்கள் நினைப்பீங்க அவர் கார் ஓட்ட தெரியாதா அப்படின்னு, அவர் கார் ஓட்ட தெரியாதுன்னா இல்லை, அந்த வீடியோவில் அப்படி பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த உலகளவுலேயே புதுசாக வர கார் எல்லாமே அவர் வீட்டில் இருக்கு நிப்பாட்டியிருக்கும். அவர் வந்து ஒரு கார் பைத்தியம்னே சொல்லலாம், தல அஜித், நம்ம தமிழ்நாட்டில் வந்து தல அஜித் அவர் எப்படி பைக் வெறியன்னு சொல்லலாம், அதே மாதிரி இவர் வந்து கார் வெறியன். தல அஜித் வந்து பைக்கில் ரேஸ் போயிட்டு ஒரு தடவை ரேஸ் போயிட்டு காலில் அடிபட்டு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், அதே மாதிரி இவர் வந்து காருக்கு ரேஸ்க்கெலாம் போவார், இதே மாதிரி ஒரு ரேஸ் போய் அடிபட்டு கொஞ்ச நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார், அதே மாதிரி இவர் வந்து கார் ரேஸ். ஆனால் நீங்கள் வந்து அவர் சாதாரணம்னு நினச்சிருக்காங்க, பார்க்க வந்து அவர் செம்ம காமெடியாக இருக்கும், பார்க்கும்போதே அவ்வளோ சிரிப்பு வரும். அவர் வீடியோ பார்க்கட்டையுமே அவர் பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பு வரும், என்னடா மனுஷன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருக்கான், அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி வாழ்க்கையில் சிரிக்க வச்சுருக்கான், சிரிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். எனக்கு இந்த வீடியோ ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை, அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஒரு விஷயத்தை ஒரு கனவு ஒரு லட்சியமாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஒரு கனவு என்ன ஒரு லட்சியமாக இருக்கட்டும் அது வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை முயற்சி பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப நாள் இதை பற்றி பேசணும், இவரை பற்றி பேசணும், ஆனால் வந்து முடியலை. இவரை பற்றி நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி எனக்கு பிடிச்ச ஒரு ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவரை பற்றி பேசினா கொஞ்சம் எக்ஸ்பீரியனாக இருக்குமே அப்படின்னு சொல்லி வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். எனக்கு பிடிச்சதை வந்து உங்களுக்கு பேசியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சதையும் நான் படித்ததையும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லவ் யூ TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். இன்னும் நிறைய வீடியோ வரும், வாழ்க்கையில் யார் யாருக்கா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் இவரோட வீடியோவை மிஸ்டர் பீன் அப்படின்னு யூடியூப்பில் அடித்தாலே அவரோட வீடியோ வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து வாழ்க்கையில் வளர்ந்து அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவர் வந்து சினிமா வாய்ப்புக்காக அலைஞ்சி அவர் லாஸ்ட்டில் அவர் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து புதுசாக ஒரு லைஃப் ஆரம்பித்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி, அவரை பிடிச்ச போன ஒரு மனைவி வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்காரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டார். டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க மகள் வந்து முதல் மனைவியோட மகள் வந்து கோச்சிக்கிட்டு நீங்கள் வந்து என்னோடய அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, அதனால் உங்கள் வந்து உங்கள்கிட்ட இன்னும் பேசவே கூடாது, உங்களோட வீடியோ உங்களோட முகமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பீன் அவருக்கு தெரியாத ஒரு நாட்டுக்கு போய் அவர் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட மகள் வந்து மகளும் மனைவியும். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு இன்னொரு கல்யாணம் பண்ணி அவரோட வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களால் முடியாது எதுவுமே இல்லை, மறக்காமல் நீங்களும் உங்கள் கனவு லட்சியம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முயற்சி பண்ணால் விடாமுயற்சி
எப்போவுமே உங்களை கைவிடாது. நீங்கள் யா எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் அவர் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பாருங்கள், அவர் வாழ்க்கையில் எவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்கும். அவர் கூட படித்த விஐபிகள், விஐபியோட மகள்கள், மகன்கள் அவ்வளோ படித்ததுக்கப்புறம், டே நாங்களே இவ்வளோ ஒரு இதில் இருக்கோம், இவ்வளோ போஸ்டிங்கில் இருக்கோம், நீ இன்னுமே காமெடி பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் ஒரு பழப்பா அப்படின்லாம் சொல்லி அவரை வந்து ஹேட் பண்ணி, அவரை வந்து அவாய்ட் பண்ணி, அவரை தூக்கி போட்ட நிறையா பேர்லாம் மத்தியில் இவர் வந்து இப்போ அவங்க பேர் சொல்கிறோமோ இல்லையோ, அவங்க பேர் தெரியுமோ இல்லையோ, இவர் பேர் தெரிஞ்சால் உலகமே தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, உலகமே தெரியும் ஒரு பேர். அதனால் வந்து மற்றவங்க எது என்ன சொன்னாலுமே நீங்கள் கேட்காதீங்க, மற்றவங்க சொல்கிறது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து மற்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் சொல்கிறவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. நம்ம தான் மேலும் மேலும் போய்கிட்டு முன்னேறிக்கிட்டு போய்கிட்டே தான் இருப்போம். அது உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் வாழ வேணாம், உங்களுக்காக நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையை நான் முடிக்கிறேன். மறக்காமல் நீங்கள் வந்து இந்த கதையை முழுசாக பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே பாய், லவ் யூ TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். ஓகே பாய்.